41 வயசுடைய நடிகர் ஃபஹத் ஃபாசில் அவர்கள் வெறும் 2 வருஷத்துல அவர் சேர்த்து வச்ச சொத்து மதிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயக்குனர் ஃபாசில் அவர்களுடைய மகனான நடிகர் ஃபஹத் ஃபாசில் அவர்கள் மலையாளத்துல சில படங்கள்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இவர் அங்க நடிக்கும் போது கேலிக்கும் கிண்டலுக்கும் தான் ஆளானார்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல வேலைக்காரன் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து செம்மையா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இவருக்கு பயங்கரமா பேர் வாங்கி கொடுத்த திரைப்படம் தான் விக்ரம் திரைப்படத்துல இவருடைய கேரக்டரான அமர் கேரக்டர். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மாமன்னன் திரைப்படத்துல ரத்னவேலா நடிச்சு எல்லாருமே வந்து மிரள வச்சிட்டாரு. சோ இந்த நிலையில இவர் ஒரு படத்துக்கு 5 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. அது மட்டும் இல்ல, வெறும் 2 வருஷத்துல 50 கோடி வரைக்கும் சொத்தை வாங்கி குவிச்சு வச்சிருக்காராம். இன்னும் இவருடைய கையில பல திரைப்படங்கள் கைவசம் இருக்கு. கோவிலில் சகல மரியாதையெல்லாம் கொடுக்கப்பட்டு நடிகர் யோகி பாபு அவர்கள் தீண்டாமை காரணத்தால் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. அவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் யோகி பாபு அவர்கள் நிறைய படங்களில் நடிச்சிட்ருக்காரு. இவருடைய முக்கியமான கேரக்டர் அப்படின்னாலே இவருக்கு அதிகமான இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவர். அடிக்கடி கோவில்களுக்கு போகிறது, கயிறு வாங்கி கையில் கட்டிக்கிறது சொல்லிட்டு நிறைய பண்ணுவார். அப்படி தான் இப்போ ரீசண்டாக ஒரு கோவிலில் போய் அங்கே பூஜைலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப ரசிகர்கள் கிட்டலாம் போட்டோலாம் எடுத்துட்டு அங்க இருக்கிற பூசாரி கிட்ட கை கொடுக்க போயிருக்கிறாரு. ஆனா அந்த பூசாரி பாத்தீங்கன்னா இவர் கை கொடுத்த உடனே கை கொடுக்க மறுப்பு தெரிவிச்சு அவர்கிட்ட பேச தொடங்கியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ வந்து இப்ப பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப இன்னும் ஒழியாம தான் இருக்கு. அவரை தொட்டா அவங்களுக்கு தீட்டாகிடும் சொல்லிட்டு தான் அவர் தொடாம விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமுதாயத்தினரை நெட்டிசன்கள் ரொம்பவே கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் ரகுவரன் அவர்களுடைய இறுதி நிமிடங்களை பத்தி அவருடைய சொந்த பந்தம் ஒருத்தரை சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில்லன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு நபர்னா ரகுவரன் அவர்கள் தான். அந்த அளவுக்கு இவருடைய வில்லனிசம் வந்து ரசிகர்களை கவர்ந்துச்சு. இன்னைக்கு இவர் இல்லை அப்படின்றதே வந்து ரசிகர்களால ஏத்துக்க முடியலன்னே சொல்லலாம். இந்த நிலையில ரகுவரன் அவர்களுடைய தம்பி இப்போ அவரை பத்தி ஒரு சில பேட்டிகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ரகுவரன் அவர்களும் அவருடைய மனைவியான ரோகிணி அவர்களும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு மனக்கசப்பு காரணமா இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல இவருடைய மகனான ரிஷி அவர்களை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தான் ரகுவரன் அவர்கள் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல மன அழுத்தம் தாங்க முடியாம குடி பழக்கத்துக்கும் ஆளாகியிருக்காரு. ஆனா இவர் இறக்குற தருவாயில குடி பழக்கத்துல இருந்து மீண்டு வந்திருந்தாராம். ஒரு நாள் அப்படிதான் நெஞ்சு வலி ஏற்பட்டும் போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியில தான் இவர் இறந்திருக்கிறதா அவருடைய தம்பி சொல்லியிருக்காரு. ஜீவானந்தன் தன்னுடைய மனைவியோட எக்ஸ் காதலன்னு ஆதி குணசேகரனுக்கு தெரிஞ்சிருச்சுனா போதும், அவருக்கு உண்மையாவே பக்கவாதம் வந்துடும் போல. அந்த அளவுக்கு தான் எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எதிர்நீச்சல் சீரியலுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப எதிர்நீச்சல் சீரியல்ல பாத்தீங்கன்னா ஜீவானந்தத்தை போட்டு தள்ளுறதுக்காக ஆதி குணசேகரனும் கதிரும் வந்து சென்னையில இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. அங்கதான் வந்துட்டு ஆதி குணசேகரன் போட்ட நாடகமும் வெளி வந்திருக்கு. இதுக்கு இடையில ஈஸ்வரி என்னுடைய கணவருக்காகவும் எங்க வீட்டு சொத்துக்காகவும் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்து கிட்ட போன்ல பேசுறாங்க. அப்ப ஜீவானந்தம் என்னால உங்களை பார்க்க முடியாது, உங்ககிட்ட பேசுற காரணம் ஈஸ்வரின்ற பெயராலதான் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருந்திருக்கு. சோ இப்ப மட்டும் ஜீவானந்தம் ஈஸ்வரியோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆதி குணசேகரன் செம்ம காண்டாயிடுவாரு. இயக்குனர் செல்வராகவன் கிட்ட அடி வாங்கின 4 நடிகைகள் பத்தியும் ஒரு நடிகரை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் சில திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் ஒவ்வொன்றுமே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இவருக்கு கோபம் வந்தா கையில இருக்கிறதெல்லாம் வச்சு சக நடிகர்களை வந்து செம்மையா அடிப்பாராம். அந்த வகையில ஆண்ட்ரியாவையும் ரீமா சனியும் 1001 ஷூட்டிங் அப்ப சரியா நடிக்கலன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற மைக்கை தூக்கி போட்டு அவங்கள அடிச்சிருக்காரு. இதுல ஆண்ட்ரியா தான் அந்த படம் முழுக்க நிறைய அடி வாங்கியிருக்காங்களாம். அடுத்ததான் நடிகை ரிச்சா கங்கோபதியாய். மயக்கம் என்ன திரைப்படத்திலே இவங்களோட நடிப்பு ரொம்பவே பேசப்பட்டது. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா செல்வராகவன் கிட்ட இவங்க வாங்கின அடிதான். அடுத்ததான் சோனி அகர்வால் மற்றும் ஷெரீன், இவங்களும் செம்மையா இவர்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் நடிகர் தனுஷ். தனுஷ் அவர்களை எல்லாரும் முன்னாடியும் கண்ணத்திலேயே வந்து செல்வராகவன் அரைஞ்சிருக்காரு.